இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து பார்த்து அதை அழுதார். ஆண்டவர் இயேசு எருசலேமை பார்த்து அழுதார் என்று எழுதப்பட்டுள்ளது. நம்மை குறித்து நாம் என்ன கருத்து கொள்ள வேண்டும்? இயேசு அதை சொல்லிக் கொடுக்கிறார். சிலுவை பாதை தியானம் செய்யும் பொழுதெல்லாம், எட்டாம் நிலை வரும் பொழுது எருசலேம் பெண்கள் இயேசுவை பார்த்து அழுதார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, மறைநூலில் நாம் வாசிக்கிறோம், 51வது திருப்பாடல் 17வது வார்த்தை, நொறுங்கிய உள்ளமே ஆண்டவருக்கு விருப்பமான பலி. நொறுங்கிய உள்ளமே ஆண்டவருக்கு விருப்பமான பலி. நம்முடைய பாவங்களுக்காக நாம் நொறுங்கி போகாமல், நம்முடைய பாவ நிலைகளிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரை பார்த்து மனமாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டி ஆண்டவரிடம் நெருங்கி வராமல், அதாவது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் நாம் நம்முடைய மீட்பை பெற முடியாது. நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு அழுது கொண்டு தான் இருப்பார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை பார்த்து அழுதவர் சொல்லுகிறார், இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ தேடலாகாதா? அறிந்திருக்க கூடாதா? உன் கண்களுக்கு மறைவாய் உள்ளது. கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 2வது திருமுகம், அதில் 4வது அதிகாரம் 4வது வார்த்தையிலே எழுதப்பட்டுள்ளது, இந்த உலகின் தெய்வம் உங்களுடைய கண்களை மறைத்துள்ளது. உலகின் தெய்வம் யார்? சாத்தான் என்னென்ன வடிவிலே வருகிறான்? பணம், பெண், மண். அன்பானவர்களே, இந்த உலக ஆசை, அதன் வழியாக நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறான். ஆகையினால் கடவுள் நம்மை தேடி வந்த காலத்தை நாம் அறியவில்லை. அறிந்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்டு அழுகிறார். நாம் அறிவதில்லை. சாத்தான் இருப்பதை நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். காசை பார்க்கிறோம், பெண்ணை பார்க்கிறோம், மண்ணை பார்க்கிறோம். ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால் என்ன ஆகும்? நம்மை பார்த்தும் இயேசு அழுவார். அதனுடைய விளைவு என்ன? உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, இயேசுவனுடைய இந்த வார்த்தைகள் நமக்கு ஒருவித அச்சத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அழுவதற்கு இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நமக்கு ஐயோ கேடு. அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, எங்களுக்கு எத்தனை சூழ்நிலைகளில இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர், எத்தனை மனிதர்களிலிருந்து, எத்தனை நிகழ்வுகளிலிருந்து கற்றுக் கொடுக்கிறீர். நீர் தேடி வருகிறீர், தினந்தோறும் தேடி வருகிறீர். ஆண்டவரே, நீர் தேடி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வையும் நாங்கள் ஞானத்திலே பார்த்து, ஆவியின் ஆற்றலிலே பார்த்து, உம்முடைய பரிசுத்த வழிநடத்துதலே கண்டு உம்மை இனம் புரிந்து கொள்ள, உம்முடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடக்க, நீர் சொல்லுகின்ற உம்முடைய விருப்பங்களின்படியான வார்த்தைகளின்படியே நாங்கள் நடந்து மீட்பை பற்றி கொள்ள எங்களுக்கு தயவுடன் அருள்தாரும். தாழ்மையோடு கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.